கிருபை நிறைந்த எங்கள் நல்லாண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளையும் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் தந்த ஜீவன் சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் எங்களை நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்தையும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிற நேரம் எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் நேரம். ஆண்டவரே, அற்புதங்களின் நேரமாக இருக்கிறதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை வந்திருக்கிற உம்முடைய மக்களை நீர் கண்ணோக்கி பாருமப்பா. உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். கிருபையை தாரும், சமாதானத்தை தாரும், உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை இந்த நேரத்தில் மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவர், எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்க. கர்த்தருடைய வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தை எங்களிடத்துல இடைபடட்டும் சுவாமி. பொறுப்பெடுத்து நடத்தும். எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க சுவாமி. கண்மலையும் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உலகங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன், ஆமேன். நாம் நின்ற வண்ணமாகவே முறை முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி 92 சங்கீதம். சங்கீதம் 92 நாம் முறை முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். பதினைந்தாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமே. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமே. நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். தர்மையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்திலே நிற்கும்படி ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த கிருபைக்காக நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேர கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது போல, ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் இம்மட்டும் நல்லவராய் இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஹாலேலூயா.
நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி சுவாமி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் தயவுள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. அவருடைய சமூகத்திலே நாம் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. எத்தனையோ பேர் இந்த கிருபை இழந்து போயிருக்கிறாங்க, ஆண்டவருடைய நன்மை இழந்து போயிருக்கிறாங்க, ஆண்டவருடைய சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாங்க, ஆண்டவர் தருகிற சுகத்தை இழந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக நமக்கு எல்லா நன்மைகளையும் கூட்டி தந்து இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிடாதவர், அவர் நம்மை கரம்பிடித்து நடத்துகிறவர். ஹாலேலூயா. நம்முடைய பாதைகளில நமக்கு வருகிற எல்லா நெருக்கங்களின் மத்தியிலையும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மை கரம்பிடித்து நடத்துகிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. ஹாலேலூயா. ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார், இனிமேலும் நம்மை பாதுகாப்பார், இனிமேலும் நமக்கு தேவையான நன்மைகளை தருவார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன அந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஞானத்துக்கு முன்பாக இந்த உலகத்தின் ஞானம் நிற்க முடியாது. அவ்வளவு அனந்த ஞானம் படைத்த ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற கர்த்தர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக நீர் யாவையும் செய்து முடிப்பீரப்பா. ஹாலேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். நம்முடைய எல்லா பயங்கள், நம்முடைய கலக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இறக்கி வைப்போம். கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் அவர் பொறுப்பெடுத்து கொள்ளுகிற தேவன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர். ஹாலேலூயா. அவர் நமக்கு துணையாய் நிற்பாரானால் இந்த உலகத்தில் எந்த விதத்திலும் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். கர்த்தர் நம்முடைய துணையாய் இருந்தால் போதும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நீர் என் பட்சத்தில் இருங்கப்பா, என்னோட கூட இருங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. ஹாலேலூயா. என்னுடைய குறைவுகளை மாற்றுங்கப்பா. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க. என்னுடைய குறைவுகளை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய தடைகளை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளும். ஹாலேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடு தீருது, பாவங்கள் பறந்தோடுது, பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள்
வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். சொல்லுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவர் என்னை குணமாக்குகிறவர். என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுங்க, உந்தன் வல்லமைகள், ஆமே, உந்தன் உயிர்த்தெழுதலின் மகிமை இன்னும் மாறலப்பா. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவா. சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவா. அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியில் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் ஜெயித்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். விசுவாசம் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, உம்முடைய வல்லமை குறைந்து போகலப்பா, மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள், ஓ தேங்க்யூ லார்ட். வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேல இந்த நேரத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை, மகிமை, ஓ தேங்க்யூ லார்ட். நிரப்புங்கப்பா, உங்களுடைய மகிமைகளை கூடட்டு ஆண்டவரே. எல்லா சத்துருவின் வல்லமைகள் இந்த நேரத்துல நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட. நன்றி 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 நன்றி. நிரப்புங்க நிரப்புங்கப்பா, உங்களுடைய மகிமை எங்களை ஒரு விசை கூடட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் இந்த நேரத்துல உடைக்கப்படட்டும்ப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை குறைந்து போகல, உம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமை மாறல ஆண்டவரே. இன்றைக்கும் எங்கள் நடுவில் அற்புதம் செய்கிறவராய் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது போல, ஆண்டவரே நீர் எங்களுக்கு சமீபமாய்
எங்களோடு கூட உம்முடைய செட்டைகளின் மறைவிலே எங்களை மறைத்து வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றியப்பா, உமை நன்றியோடு துதிக்கிறோம். பிரைஸ் அல்லாஹ். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களில இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த 32வது நாளில தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த லெந்து நாட்கள் முழுவதும் ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க, நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை நாம் இறக்கி வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் பாக்கியவான்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? நீங்கள் எல்லாரும் யாரு? பாக்கியவான்கள். ஏற்கனவே சொன்ன நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள்லாம் பாக்கியவான்கள். காரணம் என்ன தெரியுங்களா? நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ஒரு சில இடங்களில் இப்படிப்பட்ட ஆராதனைகள் கிடையாது. வளர்ந்த திருச்சபைகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க இந்த மாதிரி ஆராதனை வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு திருச்சபை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த திருச்சபையில் பார்த்தீங்கன்னா குருத்தோலை பவனி கிடையாது, குட் ஃப்ரைடே ஆராதனை கிடையாது, ஈஸ்டர் கிடையாது, கிறிஸ்மஸ் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் வந்து சாதாரண கிறிஸ்தவங்க தான் கொண்டாடுவாங்க, நாங்கள்லாம் கொண்டாட மாட்டோம். ஆனால் இது நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பெரிய பாக்கியம். ஆண்டவரை நாம் ஒவ்வொரு முறையும் அவருடைய தியாகத்தை நினைக்கிறோம், அவருடைய சிலுவை மரணத்தை நினைக்கிறோம், அவருடைய அன்பை நினைக்கிறோம், அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் நினைத்து கர்த்தரை துதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகவே இந்த லெந்து நாட்களில் தொடர்ச்சியாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 26வது வசனத்தினுடைய முதல் பகுதியிலிருந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்கிற வார்த்தையின்படி, அழைப்பை பாருங்கள் என்கிற அந்த அடிப்படையில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம் ஒரு ஆண்டவருடைய அழைப்பு, அவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது, பரிசுத்தவான்களாகும்படி நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதில் பரிசுத்தவான் என்பவர் யார் என்கிற கேள்வி இல்லை, அது மிக முக்கியமானது. பரிசுத்தவான் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு போகிறத விட, யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்போமானால், நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், முதல்ல விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள். ரெண்டாவது பார்த்தோம், சமாதானமாய் இருப்பவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே சிந்தித்தோம். ஆகவே அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல இந்த நேரத்திலும் இன்றைக்கு நாம் சிந்திக்கிற இந்த தியானம், அதே இந்த பரிசுத்தவான்களாகும்படி நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். ரோமர் 1:2 வசனம், 1 கொரிந்தியர் 1:2 வசனம், இதில் நாம் பார்க்கும்போது பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற என்று சொல்லி ஆண்டவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். இந்த நாளில் நாம் பார்க்கிற இந்த வசனம் சரிங்களா, 3வதாக, முதல்ல பார்த்தோம் விசுவாசிகளாக இருக்கிறவங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள், ரெண்டாவது சமாதானமாக இருக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள், 3வது பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள். யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர். இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனுஷங்க எதெதுக்கோ பயப்படுறாங்க இல்லை, திருடுறவங்க கூட இப்போ பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஒரு இடத்துல பார்த்தேன், ஒருத்தன் ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, ஒருத்தர் பாக்கெட்லேருந்து பர்ஸை எடுத்துட்டான். பர்ஸை எடுத்தவன் அப்படி மேலே பார்த்தா மேலே சிசிடிவி கேமரா இருக்குது, அதை பார்த்ததும் இப்படி கையெடுத்து கும்பிட்டு அந்த பர்ஸை கீழே போட்டு அந்த குறிப்பிட்ட ஆளை கூப்பிட்டு, உங்கள் பர்ஸு கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். அப்போ இன்றைக்கி எது எதுக்கோ இன்றைக்கி பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரிங்களா.
சிசிடிவிக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. அந்த லைட்டுக்கு கலர் லைட் வந்தாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஓடுறாங்க. இன்னைக்கு இதுக்கெல்லாம் பயப்படுறோம், ஆனால் யாருக்கு பயப்படுறதில்ல தெரியுமா? நம்மை உருவாக்கின, நம்மை காண்கிற, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற பெரிய வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்பி அவருக்கு நாம் பயப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய மனம் கோணாதபடி நான் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்க, அந்த வாஞ்சை, அதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு பல நேரங்களில் இந்த உலக மனிதர்கள் சொல்கிற மாதிரி, நீ தப்பு பண்ணினா கடவுள் உன்னை அடிச்சிருவார், உன் கண்ணை குத்திடுவார், உன் குடும்பம் நாசமாக போயிடும், அப்படியெல்லாம் இல்லை. எதற்கு நான் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் என்னை நேசித்து எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். அப்போ என்னை அதிகமாக நேசிக்கிற அந்த ஆண்டவருக்கு பிரியமாக நான் நடக்க வேணும். அவர் மனம் நொந்து போகக்கூடாது. என்னுடைய செயல்களை பார்த்து, என்னுடைய நடக்கையை பார்த்து, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன பண்ணிடக்கூடாது? மனம் நொந்து போகக்கூடாது. ஆகவே அவருக்கு பிரியமாய் எப்படி நடப்பது என்று சொல்லி யோசித்து செயல்படுறோம் பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போது முதல்ல வேதம் சொல்லுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எங்கே இருக்குது? நீதிமொழிகள் 8:13 இருக்குது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எதெல்லாம் தீமையோ, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் நீங்கள் நானும் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். தீமை செய்கிற ஆத்துமாவை கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு நாள் வாழ விட்டது கிடையாது. ஆனால் நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். ஆண்டவருடைய வேதத்தில் நாம் வாசித்தோம் கடந்த 2-3 முன்பாக, நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அது கர்த்தருக்கு பிரியமானது என்று நாம் சிந்தித்தோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். தீமையை வெறுத்து விடுங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அதே போல நீதிமொழிகள் 14:2 வந்தீங்கன்னா, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொல்லுகிறது. நிதானமாய் நடக்கிறவன் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆங்கில வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, நியாயமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு முன்னால நியாயமா இருக்கணும். ஆண்டவர் யார் தெரியுமா? நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவர். அப்ப அவரிடத்துல நாம் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நாமும் எப்படி இருக்கணும்? நியாயமாய் நடக்கிறவர்களாய் இருக்க வேணும். அதே போல கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களும் அவருக்கு விருப்பம். அல்லேலூயா. வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக போனார். அங்க போன பொழுது எல்லாம் முடிஞ்சது. இப்போ அவனை கட்டி அந்த கட்டைகளின் மேலே வைத்து விட்டு தன் கத்தியை எடுக்க கையை நீட்டின பொழுது கர்த்தர் அவனை தடுத்தார். இப்போ அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் அந்த 12 வாசிக்கு பார்க்கலாம். அப்பொழுது அவர், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமானதை கொடுக்க விரும்பினான். ஆண்டவர் கேட்கிறார், உன் பிள்ளை எனக்கு தகன பலியாக செலுத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் எந்த கேள்வியும் கேட்காமல் ஆண்டவருக்கு தன் மகனை ஒப்பு கொடுத்தான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல், உன் பிள்ளை அதுவும் ஒரே பிள்ளை என்று நீ பாராமல், அவனை எனக்காக நீ ஒப்பு கொடுத்ததினால் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா.
அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ரெண்டாவது நியாயமாய் நடப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், மூன்றாவது கர்த்தர் கேட்பதை கீழ்ப்படிந்து செய்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி நாம் வாயில சொல்லலாம், ஆனா நம்முடைய செயல் அதை காண்பிக்கணும். ஆபிரகாமை பார்த்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் அவனை கேட்கிறார், உத்தமனாயிரு. இப்போ உதட்ட அளவில் ஆபிரகாம், ஆண்டவரே நான் உமக்கு பயந்து நடக்கிறேன், நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், நான் உம்முடைய வார்த்தையை கேட்டு உமக்கு நான் அடிபணிந்து வருகிறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லி வந்தாச்சு. இப்போ இந்த 12 வயதுக்கும் மேலே உள்ள ஒரு ஈசாக்கை, தன்னுடைய மகனை அவன் ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்க முன்வந்த பொழுதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு பயப்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அதை சொல்லணும். நம்ம பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவருக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து அவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழும் பொழுது, பயந்து அவருக்கு பயந்து வாழும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது நாம் பரிசுத்தவான்கள். அடுத்ததாக நாம் பார்ப்போமானால், நான்காவதாக யார் பரிசுத்தவான்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதம் 1 வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. 149:1, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய துதி விளங்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களின் கூட்டம். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை துதிப்பது என்பது உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற பெரிய பாக்கியம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்றும் இல்லாத நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை இன்னைக்கு புகழ்ந்துகிட்டு திரியறாங்க. எந்த நன்மையுமே இல்லை, ஆனால் அவரை போல நல்லவங்க கிடையாது, அவரை போல தன் வாழ்க்கையே தேசத்துக்கு அர்ப்பணிச்சவங்க கிடையாது. இல்லை அப்படி இப்படி கத்தி கடைசியில் தேச தந்தை அப்படின்னு அவருக்கு பேரை வேற வச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்த ஒரு கர்த்தர், நம்முடைய நாம் நன்றாக இருப்பதற்காக. பவுலப்போஸ்தலர் அதை ரொம்ப உணர்ந்து சொல்லுவான், அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் நமக்காக தரித்திரரானார். அல்லேலூயா. அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகி இருக்கிறோம். பாவமான இந்த மனிதன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்காக பாவம் அறியாத அவர் நமக்காக இந்த உலகத்துல பாவமாய் வந்தார். அந்த மாதிரி ஒரு தியாகம் பண்ண ஆண்டவருக்கு நாம் எந்த விதத்தில் அவரை துதிக்கிறோம், அவரை புகழுகிறோம் என்பது நாம் இன்றைக்கு கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் தெரியுங்களா? எப்பவுமே நல்லது நடந்தா அவரை துதிப்போம் இல்லையா. இன்னைக்கு நம்முடைய நிலை அப்படித்தான் மாறி போச்சு. நல்லது நடந்தா கர்த்தரை துதிப்போம், இல்லையா அவரை நம்ம வந்து என்ன பண்றோம், சில நேரங்களில் சபிக்கவும் செய்கிறோம். அவரை நம்பி பிரயோஜனம் இல்லைங்க, அவர் என்ன கைவிட்டாருங்க, அவர் என்ன மறந்து போயிட்டாருங்க, அவர் என் ஜபத்தை கேட்கலைங்க சொல்றோம்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை உணர்ந்து ஆண்டவரை துதிக்க வேணும். அது வர்ஷிப், அதுதான் ஆராதனை. இன்றைக்கு நிறைய நேரங்களில் ஆராதனைனா என்ன அப்படின்னா, ஆண்டவரை, ஆண்டவருடைய மகிமையை, அவருடைய வல்லமை, அவருடைய மேன்மையை நினைத்து அவரை துதிப்பது ஒரு ஆராதனை. இன்றைக்கு ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார்? கர்த்தரை துதிக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல, அவரிடத்துல ஜெபிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 8:3-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் அவருடைய சமூகத்திலே தூபங்களாய் எழும்புகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஜபம் ஆண்டவர் சமூகத்தில் எப்படி எழும்புகிறதா? தூபங்களாய் எழும்புகிறது. புக மூட்டை அப்படியே ஆண்டவர் அதில் மகிழ்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒன்று தெரியுமா, நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்க தான், ஆனா நீங்களும் நான் அவரை துதிக்கும் போது ஆண்டவர் அதில சந்தோஷப்படுகிறார்.
இன்னைக்கு நம்ம வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்து கர்த்தரை சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? அது எல்லாமே அவர் நமக்கு கொடுத்தது. அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவரே நான் பெரிய தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை விட இன்னொரு மேன்மையானதை நம்ம தரலாம். என்ன தெரியுமா? உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு நாம் செலுத்தணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க வெளிப்படுத்தல் 8:3 வாசிங்க. வெளிப்படுத்தல் 8:3, தேவன் தூதன் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவானுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த வசனம் அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் யார் தெரியுமா? தேவனை துதிக்கிறவர்கள், தேவனிடத்தில் ஜபிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதிக்கணும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் துதிக்க வேணும். வேதத்தை வாசி பாருங்களேன். அந்த ஜபத்தை தானியேல் செய்தார். தானியேலின் புஸ்தகம் 6:10 நீங்கள் பார்ப்பீர்களானால் அவனுடைய அந்த அருமையான அனுபவத்தை வேதம் அங்கே சொல்லுது. வாசிங்க தானியேல் 6:10. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. அருமையானவர்களே, தானியேலுக்கு ஒரு அருமையான பழக்கம் இருந்துச்சு. 3 அவன் என்ன செய்தானா? ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரு ஊழியக்காரர் இப்படி கேட்டார், 5 தொடராங்க இல்லையா, யாரு அவங்க? இன்னைக்கு இந்த உலகத்தை கலக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு தெய்வம் எப்படிப்பட்டது, அவனுடைய தெய்வம் என்ன செய்கிறாரு ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ் அல்லாஹ்ன்னு அவன் பாட்டுனு 5 தொடரான். அவன் இந்த உலகத்தை கலெக்டர் இருக்கிறான். அவர் சொன்னார், அந்த ஊழியக்காரர், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் அவனை மாதிரி 5 தொடணுன்ற அவசியம் இல்லை, 3 தொடறீங்களான்னு கேட்டார். அவர் சொன்னார், 3 நீ ஆண்டவர் சமூகத்தில் ஜபம் பண்ணிப்பார், உனக்கு எதிராக வருகிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும் நீ மேற்கொள்ளுவாய். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அவர் சொன்னார், அவர் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இவருக்கு எதிராக மந்திரம் பண்ணி ஒரு ஸ்வீட்டு பாக்ஸ் கொண்டு வந்து அவங்க இரவு சாப்பிட்ற வீட்டில் அதை வச்சுருந்தாங்களாம். அந்த சாப்பிட்ட பிறகு அதை அந்த ஸ்வீட் பாக்ஸ் அந்த வீட்டு ஓனருக்கு தெரியுமோ தெரியாது தெரியாது அவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இவர்கிட்ட சொல்கிறாரா, மகனே இந்த ஸ்வீட் பாக்ஸில் விஷம் இருக்குது, இந்த ஸ்வீட்டில் விஷம் இருக்குது, நீ சாப்பிட்றதுக்கு முன்னால் அதுக்காக ஜோபம் பண்ணிட்டு சாப்பிடு. மனசுக்குள்ளே ஏவப்பட்டார். ஆகவே இவர் சத்தமாகவே ஜோபம் பண்ணார், ஆண்டவரே எல்லா பிசாசனுடைய மந்திரங்களையும் தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் முறியடிக்கிறேன்னு சொல்லி ஜோபம் பண்ணிட்டு அவர் வாட்டின அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிட்டார். கூட இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணுறான், இவரையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான். கடைசியாக ஒரு 10 பொறுத்து அவன் சொன்னானா, ஐயா நீ சொல்கிற தெய்வம் உண்மையான தெய்வம். ஏன் தெரியுமா? நான் பண்ண மந்திரத்தை சாதாரணமாக ஒருத்தன் சாப்பிட்ருந்தான்னா இந்நேரம் ரத்தம் கக்கி செத்து போயிருப்பான். ஆனால் உனக்கு இது ஒன்றுமே செய்யலை. காரணம், உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வல்லமை நம்மோடு கூட இருக்குமானால் சத்துரு நம்மளை தொட முடியாது. ஆனால் அந்த வல்லமை நம்மிடத்தில் வேண்டுமானால் எப்போதும் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறவர்களாகவும் துதிக்கிறவர்களாகவும் நீங்களும் நானும் இருக்கணும். அல்லேலூயா.
இப்ப பாருங்க, அவனை சிங்க கபியில தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட பிறகு தானியேலை அந்த ராஜா சொல்லி அனுப்புகிற ஒரு வார்த்தை உண்டு, என்ன தெரியுமா? 16 வசனத்துடைய கடைசி பகுதியை பாருங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இவன் இதே வார்த்தையை திரும்பவும் மறுநாள் காலையில வந்து கேட்கிறார். அல்ல, காலையில வந்து கேட்கிறார். 20 வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? முதல் நாள் நைட்டு சாயந்தரம் சொல்லிட்டு போறார், உன்னை தப்புவிப்பார். இவன் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளா இருந்தா கூட என்ன யோசிச்சிருப்போம் தெரியுமா? தானியலா வெளியே வரட்டும், அவனை சிங்க கபியில போட்டோம்ல, அவனா வெளியே வரட்டும், வந்த பிறகு அவன் கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பான். ராஜாவுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குது பாருங்க. இவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற இவனுடைய தேவன் இவனை தப்புவித்திருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை ராஜாவுக்கு இருக்குது. அதனாலதான் அந்த வாசல்ல போய் நின்றுகிட்டு கேட்கிறாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? உள்ள இருந்து சத்தம் வருது, ஆமா ராஜா, ஆண்டவர் என்னை தப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுது, கர்த்தரை துதிக்கிற கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள், அவங்கள சத்துரு தொட முடியாது. 5வதாக நாம் பார்க்கும்போது, சத்தியத்தின்படி நடந்து ஒளியில் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். யாரு? சத்தியத்தின்படி நடந்து ஒளியில் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். கொலோசியரின் புஸ்தகம் 1:12 வசனத்தை வாசிப்பாருங்க. கொலோசியர் 1:12, இங்க பாருங்க, பவுல் சொல்லி அழைக்கிறார் பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து சொல்றார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? அப்ப மற்றவங்க எல்லாம் இருட்டிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி ஒரு கேள்வி வரல, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள்னா அப்ப நாங்கெல்லாம் என்ன இருட்டிலையா இருக்கிறோம் அப்படின்னு கேட்போம். இந்த வெளிச்சத்தை வேதம் சொல்லலை, அப்போஸ்தலன் ஆகிய பவுல் இந்த வெளிச்சத்தை சொல்லலை. நீங்க வேதத்தை திரும்ப அதை தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா, 13வது வசனத்துல, இருளின் அதிகாரத்தின் நின்று நம்மை விடுதலை ஆக்கி, அல்லேலூயா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கின கர்த்தர். அப்ப இருளின் அதிகாரம் என்ன பண்ண தெரியுமா? ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளே இழுத்து வைத்து கொண்டிருக்கிறது. நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல இந்த இருளின் ஆதிக்கத்தை குறித்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசுறார். யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஒளியை பார்க்கிலும் எதை விரும்புறாங்க? எதை விரும்புறாங்க? இருளை விரும்புறாங்க. அப்ப ரெண்டு இந்த உலகத்துல கிரியை செய்யறது, ஒன்னு ஒளி, இன்னொன்று இருள். அந்த ஒளி யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறது, அந்த மெய்யான ஒளி இயேசுவே என்று சொல்லுகிறது. அவர்தான் அந்த மெய்யான ஒளி. யோவானின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்றார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இப்ப இந்த ஒளியா இருக்கிற ஆண்டவரிடத்துல ஒரு மனுஷன் வரணும் அப்படின்னா அவனுடைய கிரியைகள் செம்மையானதா இருக்கணும். 19வது வசனத்தில் சொல்லுது, மனுஷனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறதா? பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் எதை விரும்புகிறார்கள்? இருளை விரும்புகிறார்கள். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரை இன்னைக்கு மனுஷன் நெருங்கி வர்றதுக்கு பயப்படுறான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற பாவம் அவனை என்ன பண்ணுது தெரியுமா? அந்த ஆண்டவர்கிட்ட போனா இதை நான் செய்ய முடியாது, கோயிலுக்கு போனா இதை நான் விட்டுடணும்,
இந்த பாவத்தை விட்டுடணும். ஆண்டவரை தேடினா இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும். ஆண்டவரை தேடினா இந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேணும்னே ஆண்டவர் சமூகத்தில் வராமல் இருக்கிறாங்க, ஜபம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், ஐயா என்னைக்கெல்லாம் நான் ஜபம் பண்ணுறேன் அன்னைக்கெல்லாம் என் ஃப்ரெண்டுங்களுக்கு எனக்கு சண்டை வருதியா. யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னா, அவன் தான் தண்ணி வாங்கி கொடுக்குறவன். அவனுக்கும் எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் என்ன வருது, சண்டை வருது. அதனாலேயே நான் என்ன பண்ணுறது இல்லை, எதுக்கு அந்த ஒரு கிளாஸ் குடிக்கிறதுக்கு ஆண்டவர் வேணாம் எனக்கு என் ஃப்ரெண்டு தான் வேணும்னு சொல்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறார். கோயிலுக்கு வரமாட்டையா, ஏன் கோயிலுக்கு வந்தால் பாவத்தை விட்டுரு பாவத்தை விட்டுருன்னு சொல்கிறாங்க, அதனால நான் எங்கே வரமாட்டேன். நல்லா கவனிங்க, பைபிள் சொல்லுது அவர்களுடைய கிரியைகள், அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். ஆனால் அதே நேரம் வேதத்தின்படி சொல்லுகிறேன், 21வது வசனம் யோவானில் சொல்லுகிறது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ அப்படின்னு என்ன அர்த்தம், வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான். அல்லேலூயா. சும்மா சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தெரியும், ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, வீட்டில் போய் வீட்டு பாடம் பண்ணிட்டு வா அப்படின்னு வாத்தியார் சொல்லி அனுப்புவார். இவன் என்ன பண்ணுவான், எல்லாம் அங்கே ஆமாம் ஆமான்னு தலையாட்டிட்டு இங்கே வந்ததும் புக்கை தூக்கி மூளையில் வீசிட்டு இவன் பாட்டுன்னு விளையாடிட்டு ஒன்றும் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணாமல் மறுநாள் ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூலுக்கு போனால் அந்த குறிப்பிட்ட வாத்தியார் வரலன்னா இவனுக்கு வரும் பாருங்க ஒரு கொண்டாட்டம், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏய் அந்த வாத்தியார் வரலடா, இன்றைக்கு ஹோம்ஒர்க்கு தொல்லை இல்லை அப்படின்வான். அதே நேரம் அவர் வந்துட்டார்னா நீங்கள் ரெண்டு கூட்டத்தை பார்க்கலாம். ஒரு கூட்டம் என்ன பண்ண தெரியுமா, முதல் ஆளாக புக் நோட்டை தூக்கிட்டு போய் நிற்கும், சார் நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க்கை செஞ்சிட்டேன் அப்படின்னு நிற்கும். இன்னொரு கூட்டம் பம்மிக்கிட்டு நிற்கும், அவங்கெல்லாம் கொடுக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் வேடிக்கை என்ன தெரியுங்களா, புக்கை அடுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா, அடுக்குவாங்க, நோட்டெல்லாம் அடுக்குவாங்க. இந்த அறக்குறையாக செஞ்சது ஒன்றும் செய்யாது, கடைசியில் கொண்டு போய் சோறுவோம். மேலே இருக்கிற புக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் அவர் டிக் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே கடைசியில் வந்தது பெல் அடிச்சிடும், நோட்டை தூக்கி ஓடிடுவான். இல்லை இவர் திருத்துற மாதிரி வந்துச்சுன்னா இவன் போய் திரும்பவும், எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனை பார்த்துருக்குறேன், அவர் அப்படியே 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 ஒவ்வொரு நோட்டாக திருத்திட்டே வரும்போது இப்போ இவன் நோட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்குது, திடீர்னு போனான், சார் ஒரு சின்ன மிஸ்டேக் சார் மாற்றி தரேன் சார்னு எழுதி அதை அந்த நோட்டை எடுத்துகிட்டு திரும்பவும் கீழே சொல்லி விட்டேன். அவர் பார்த்தார், ஏன்டா நீ கீழே சொருவனா குடுறா அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதுதான் இன்றைக்கி நிறைய வாழ்க்கை. ஆண்டவருக்கு பிரியமானதை வாழுகிறவங்க என்ன, பிரியமானபடி அவருடைய சத்தியத்தின்படி வாழுறவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த ஒளியின் இடத்திற்கு சந்தோஷமாக ஓடி வர்றாங்க. ஆனால் அந்த சத்தியத்தின்படி வாழாமல் தன் மனம் போல வாழறவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அந்த ஒளியை பார்த்து பயந்து போய் இருளை விரும்பி ஓடி ஒளிந்து கொள்கிறான். அப்போ ஆண்டவருடைய வேதம் உங்களை என்னையும் பார்த்து சொல்லு, யார் பரிசுத்தவான், சத்தியத்தின்படி நடந்து ஒளியிலே இருக்கிறவன் பரிசுத்தவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி உண்டு. இந்த மூணு காரியம் பார்த்தோம் இன்னைக்கு. முதல்ல நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேனா, பயந்தா தீமையை விட்டு விலகணும், நியாயமா நடக்கணும், கர்த்தர் விரும்புகிறதை அவருக்கு நான் செய்ய வேணும். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்க போகிறோம், கர்த்தரை நான் எப்போதும் துதிக்கிறேனா, எப்போதும் ஜபிக்கிறேனா, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலை, எனக்கு என்னை விடுவிக்கலை, என்னை இப்படியே விட்டார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணாருன்னு ஆண்டவர் மேலே குறை சொல்கிறோமே, நான் ஆண்டவரை எப்போதும் துதித்து அவரிடத்துல ஜபிக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். மூணாவது ஒரு கேள்வி கேட்போம், சத்தியத்தின்படி நடந்து அந்த வெளிச்சமாகி இயேசுவோடு கூட நான் இருக்கிறேனா, இல்லை சத்தியத்துக்கு எதிராய் நடந்து இருளை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறேனா. சத்தியத்தின்படி நடந்து வெளிச்சத்தில் இருந்தா பரிசுத்தவான், எப்போதும் கர்த்தரை துதித்து ஜபித்து கொண்டிருந்தால் அவன் பரிசுத்தவான், தீமையை விட்டு விலகினால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன்,
அவன் கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தவான். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம்மை ஒரு விசை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்னை ஆண்டவர் பரிசுத்தமானவன், பரிசுத்தவான் என்று அழைக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை எனக்கு தாங்க. தீமையை விட்டு விலக வேணும். நிதானமாய், அதாவது நியாயமாய் நான் நடக்க வேணும். நீர் விரும்புகிறபடி உமக்கு பிரியமானதை கொடுத்து என்னையே உமக்கு அர்ப்பணித்து நான் உம்முடைய உமக்கு பயப்படுகிறவன் என்பதை நிரூபிக்கணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ஒப்பு கொடுப்போமா? ஆபிரகாம் அதை செய்த பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது நாம் பார்த்தோம், கர்த்தரை துதிக்கிறவர், எப்போதும் ஜபிக்கிறவர். அந்த ஜப தூபம் ஆண்டவர் சமூகத்தில் புகையாய் எழும்பினது என்று வேதம் சொல்லுகிறது. அதில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். துதிக்கிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில், பரிசுத்தவான்களின் சபையில் அவருடைய துதி எப்போதும் விளங்கி கொண்டிருக்கிறார். தானியேல் அதை செய்தான், ஜபித்தான், கர்த்தரை துதித்தான். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, சிங்கங்களின் வாய்க்கு தப்பி வைக்கப்பட்டான். மூன்றாவது பார்த்தோம், சத்தியத்தின்படி நடந்து ஒளியிலே இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா? அவருடைய நம்முடைய கிரியைகள் சரியாக இருக்கிறதா? நாம் இருளை விரும்புகிறதை விட ஒளியை அதிகமாய் விரும்புகிறோமா, அல்லது ஒளியை விட இருளை அதிகமாய் விரும்புகிறோமா? இதுவே நம்ம வாழ்க்கையினுடைய தரத்தை காண்பித்து விடும். வெளிச்சத்தினிடத்தில் வருகிறவர்கள் பரிசுத்தவான்கள், ஒளியை நாடி ஓடுகிறவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே அந்த வெளிச்சத்தினிடத்தில் வரும்படி எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பரிசுத்தவான்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தரிடத்தில் ஜபிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள், சத்தியத்தின்படி நடந்து ஒளியிலே இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் என்று நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. அந்த வார்த்தையின்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீரா. உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வரும் நாட்களில் நாங்களும் நீர் விரும்புகிற இந்த பரிசுத்தவான்களாய் வாழ எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமென்.